வணக்கம். இன்னைக்கு சூப்பரா ஒரு கோதம்பு ரவை லட்டு பார்க்க போறோம். ஒரு கப்பு நம்ம சம்பா கோதம்பு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்புக்கு ஒரு கப்பு வந்து சர்க்கரை, இதே கப்பால 2.5 கப்பு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நெய், இந்த லட்டுக்கு வந்து நெய் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி, அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும். இது வந்து நான் பிளாக் இதுவும் கலந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இப்போ நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் நல்லா சவந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து மாற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த இதில் வறுத்து எடுத்த இந்த நெய் இதே பாத்திரத்துலேயே வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவையும் அதில் போட்டு வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ ரவை வந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இங்கே வந்து தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கோம், 2.5 கப்பு தண்ணி. இது அப்படியே அடுத்து வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றும்போது இது வந்து நான் இன்க்ரீடியன்ஸில் காமிக்க மறந்துட்டேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டா அதே கலர்லேயே இது பண்ணிக்கலாம். அதையும் இதில் நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன். இப்போ இந்த தண்ணி இதில் வந்து இந்த ரவை வந்து நல்லா வேகணும், அதுக்காக நம்ம வந்து இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இது வந்து வேகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு, ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு சர்க்கரை. இது வந்து நல்ல சர்க்கரை, சுத்தமான சர்க்கரைனால நான் அப்படியே போட்டிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதை இறுத்து ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம சர்க்கரை போட்டு இதை மிக்ஸ் பண்ணும்போது அது இன்னுமே கொஞ்சம் லூஸாகி வரும். நீங்கள் வெல்லம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சீனியும் போட்டு செஞ்சுக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே வந்து நான் இந்த ஏலக்காய் பொடியும் போட்டுடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி நம்ம மூடி வச்சிடலாம். இதை சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா கரைஞ்சி அந்த ரவையோட மிக்ஸ் ஆகட்டும். திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை கரைய வேண்டியது இருக்குது. அங்கே வந்து சின்ன சின்ன துண்டாட்டு கிடக்கு. இது எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா திக்காட்டு உங்களுக்கு லட்டு உருட்டுற பதத்துக்கு இந்த இது ரெடியாக்கி எடுக்கணும்.
இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நெய் எதுக்கு தேவைப்படாது. லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த ரவையில் தான் நம்ம பண்ணியிருக்கோன்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இது சீனியில் பண்ணுறதை விட அந்த மாதிரி வெள்ளத்துலேயோ இல்லை நாட்டு சர்க்கரையிலையோ பண்ணும்போது இன்னுமே அது ஹெல்த்தியாக இருக்கும். இது நல்லா சுருண்டு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வட்டிருச்சு, நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பு இதை போடலாம். இது வந்து ரொம்ப ட்ரை ஆக்கி எடுக்காதீங்க, ஏன்னா அது ஒரு மாதிரி அப்புறம் நம்ம ரவை லட்டு உருட்டினதுக்கப்புறம் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும் மேலெல்லாம். அதனால் கொஞ்சம் ஈரப்பாக தான் இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இது டைட்டாக ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இதிலே எடுத்துடலாம். இந்த பதம் இருக்கும்போதே நம்ம அதை எடுத்துடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு லட்டு பிடிக்கக்கூடிய பதத்துக்கு வந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப ட்ரை ஆக்கி எடுக்க வேண்டாம். இதை இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுப்போ இங்கே தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, நல்லா வற்றி எல்லா இதுவுமே நல்லா இதாகிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக இது இருகும், அதனால அது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம லட்டு பிடிக்க முடியும். இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கும்போது பார்க்கலாம். இப்போ நம்மளோட ரவை வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் சொன்னால அது ஆறுனதுக்கப்புறமா அது நல்லா ட்ரை ஆகிடும் அப்படின்ட்டு. இன்னும் இந்த அளவு ட்ரை ஆனால் நம்மளுக்கு போதும். இதில் கொஞ்சம் வந்து ஈரப்பாக தான் இருக்கும், நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்குள்ள ஈரப்பாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ட்ரை ஆக்கி எடுத்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஆறும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து லட்டு பிடிச்சிடலாம். நான் வந்து கையில் வந்து கொஞ்சமாக நெய் எடுத்து தடவிக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். குட்டியாவோ பெருசாவோ எப்படி வேணுமோ அப்படி பிடிச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லா லட்டையுமே பிடிக்கலாம். நீங்கள் சாப்பிடும்போது இந்த கோதுமை ரவையில் பண்ணினதுன்னு உங்களுக்கு இது சுத்தமாகவே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சொல்ல பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு நான் காமிக்கிறேன். நான் லட்டு எல்லாத்தையுமே உருட்டி வச்சுட்டேன் பாருங்கள். சும்மா ஒரு இதுக்காக, அலங்காரத்துக்காக மேலே அந்த வறுத்த கருத்த முந்திரி எடுத்து மேலே வச்சு வச்சுருக்கேன். சும்மா ஒரு இதுக்காக தான், ஃபோட்டோஷூட்டுக்காக தான் அப்படி வச்சேன். நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே இது பண்ணிக்கலாம். இந்த நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ஹெல்த்தியான லட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கு. இது என்ன லட்டுன்னு கண்டுபிடிங்க பாப்போம். அவள் அவள் இல்லை. ரவை என்ன ரவை? கோதுமை ரவை. கோதுமை ரவையும் சர்க்கரையும், கோதுமையும் சர்க்கரையும் கோதுமையும் சேர்ந்து நல்லா அழகாக சாஃப்டாக இருக்குது. சுண்ணி சாப்பிட வேண்டாம்னு இருக்கட்டும். வாய்ப்பில் லட்டு வச்சுட்டு பேச முடியல.
கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.